பண்டிட்டாக இருந்த அன்றைய பிரதமர் நேரு ஏன் ஜம்மு காஷ்மீருக்கு 370 சிறப்பு அந்தஸ்து கொடுக்க சம்மதிச்சார்? நேருவை பார்த்து பிழை செய்து விட்டார் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய பாஜக காங்கிரசினுடைய தவறை திருத்தியுள்ளோம் அப்படின்னு சொல்றது சரியா? மாநில அரசுக்கான உரிமைகளை மத்திய அரசு குறைத்துள்ளது அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டின் எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள் முன்வைக்கக்கூடிய வார்த்தைகள் உண்மையானதா? ஜம்மு காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை ரத்து செஞ்சிருக்கு, அதை உச்ச நீதிமன்றமும் அங்கீகரிச்சிருக்கு. அப்படின்னா மத்திய அரசு கொண்டு வந்த எந்த வளர்ச்சி திட்டத்தை ஜம்மு காஷ்மீர் அரசு நிராகரித்தது? அதற்கான ஆதாரங்கள் எங்கே அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. மாநில மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வார்த்தைகளை அங்கீகரித்துள்ளதா உச்ச நீதிமன்றம்? ஐக்கிய நாடுகள் சபையும் அண்டை நாடுகளுடைய கருத்துக்களும் என்ன? வாங்க பார்க்கலாம். இது பிரசாத்சிக்னேச்சர். ஜம்மு காஷ்மீர் அழகான மாநிலம், அமைதியான மாநிலம், அப்பப்போ டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொல்லப்படுது. டெரரிஸ்ட் அட்டாக் நடத்தக்கூடிய மாநிலத்தில் 370 அப்படிங்கிற சிறப்பு அந்தஸ்தை ரத்து செஞ்சது 2019 மத்திய அரசு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. ஒரு மாநிலத்துக்கான அங்கீகாரத்தை பறித்து ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசமாகவும் லடாக்கை சட்டப்பேரவையற்ற யூனியன் பிரதேசமாகவும் அறிவிச்சது இல்லையா மத்திய அரசு? மகாராஷ்டிர மாநிலத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய மும்பை அப்படிங்கிற நகரம், அந்த நகரத்துக்குள்ள இடையில ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது. எப்படி ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை பறிச்சாங்களோ அதே மாதிரி மும்பைக்கான மாநில அந்தஸ்தை, மகாராஷ்டிர மாநிலத்துக்கான அந்தஸ்தை ஏன் மத்திய அரசு இன்ன வரைக்கும் பறிக்கலை அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு இடத்துல நடக்கக்கூடிய விடயத்துக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன், அவங்க என்னுடைய அதிகார எல்லைக்கு அப்பால் இருக்கிறார்கள், ஆனால் இங்கே என்னுடைய நாட்டுக்குள்ள ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும்போது அந்த மாநிலத்துக்கான அங்கீகாரத்தை மட்டும் நான் பறிக்க மாட்டேன், அங்கே வந்து ஒரு குண்டு போட்டாங்க அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய முடிவுங்கிறது சரியானதா? 2019 370 சிறப்பு அந்தஸ்து சட்டம் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீருக்கு பறிக்கப்பட்டது. இந்த 370 அப்படிங்கிற அந்த சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது எப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது? 1947 அக்டோபர் மாதம் 26 ஒரு பெரிய மாற்றம் ஜம்மு காஷ்மீரில் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தாங்க. ஷேக் அப்துல்லா அப்படிங்கிற நபர், அவர் ரெண்டு பேரை எதிர்த்து பெரிய அளவில் போராட்டம் நடத்தினார். ஒன்று, ஹரிசிங் அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்கக்கூடிய, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மன்னருக்கு எதிராக இவர் பெரிய முழக்கங்களை எழுப்பினார், காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக போராடினார். இன்னொரு புறம் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவும் குரல் எழுப்பிய போது அங்கேயும் இந்த நாட்டை விட்டு பிரிட்டிஷை அகட்டியாகணும் அப்படின்னு இருவேறு பெரும் ஜாம்பவான்களுக்கு இடையில் போராட்டம் நடத்தி அதற்கு பிறகு நடந்த பொது மீட்டிங்கில் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா மக்களே அப்படின்னு மக்கள்கிட்ட பொது மேடையிலேயே நின்று பேசினார். என்னுடைய முடிவு இந்தியாவின் பக்கம் போய் நிற்பது, பாகிஸ்தானின் பக்கம் நிற்பதல்ல. இங்கே மன்னராட்சியை தூக்கி எறிஞ்சிட்டோம், பிரிட்டிஷ் அரசாட்சங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டோம், நம்ம யார் பக்கம் நிற்க போகிறோம், தனியாக நம்மளால் ஆள முடியுமா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு வாளும் துப்பாக்கியும் நமக்கு துணையில் நிற்க முடியாது, இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பும் ஜனநாயகமும் மட்டுமே நம்மை காப்பாற்றும் அப்படின்னு ஜம்மு காஷ்மீரில் ஷேக் அப்துல்லா உதிர்த்த வார்த்தைகள் தான் அவருடைய பேரன் வரைக்கும் அங்கே அரசாண்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாறு. அந்த மக்கள் அந்த குடும்பத்தை நம்பினாங்க. இன்னைக்கு தேதிக்கு அது 1989 பிறகு அங்கே இருக்கக்கூடிய நில அமைப்பும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய மனதிலையும் சரி மாற்றங்கள் ஏகப்பட்டது நடந்திருக்கு. இது இந்திய அரசினுடைய ஆளக்கூடிய அரசும் காங்கிரஸ் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ஆளக்கூடிய அரசுகள் மாற்றமும் அங்கே என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி அங்கே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பாஜக நினைத்ததுனுடைய விளைவும் இங்கே 370 அப்படிங்கிற அந்த சிறப்பு அந்தஸ்தை பறிச்சாங்க.
இந்த 370ங்கிற அப்ப சிறப்பு அந்தஸ்து அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா ஜம்மு காஷ்மீருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஷேக் அப்துல்லா உள்ள என்றாகிறதுக்கு முன்னாடியே ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் இந்த பிரச்சனை போச்சு. அப்போ இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்றைய பிரதமராக இருந்த நேரு அவர்கள் கொடுத்த சக்தியும் தான் என்னன்னா உங்களுக்கான சிறப்பு அந்தஸ்தை கொடுக்குறோம். உங்கள் ஊரில் நீங்கள் மட்டுமே வந்து உங்கள் ஊர் மக்கள் தான் இந்த இடத்துல வேலைக்கு அமர்த்த முடியும். உங்கள் ஊரில் நீங்கள் மட்டும்தான் நிலம் வாங்க முடியும், வேற யாரும் நிலம் வாங்க முடியாது. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆண்கள் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா கூட அவங்க மற்ற மாநிலங்களில் நிலங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வேறொரு மாநிலத்தில் வாக்குப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் நிலம் வாங்க முடியாது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகள் நிலம் எங்களது உரிமை அப்படின்னு இன்னைக்கு எதுக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டு போராடுறாங்களோ, எப்படி இன்னைக்கு வந்து இஸ்ரேல்லையும் பாலஸ்தீனத்திலையும் ஒரு பெரும் நிலப்பரப்பை இன்னொருத்தவங்களுக்கு வித்துக்கிட்ட வித்து உடனே அந்த பாலஸ்தீன மக்கள் இன்னைக்கு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரியான சூழ்நிலை வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் 370வது சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிற அந்த ஜம்மு காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒப்பற்ற ஒரு அந்தஸ்து. நான் உன்னோட வந்து சேர்றேன், எனக்கான சிறப்பு என்ன, எனக்கான அங்கீகாரம் என்ன அப்படின்னு அன்னைக்கு இருந்த ஷேக் அப்துல்லா நேருவை பார்த்து கேட்டபோது, நான் ஆட்சியில் இருக்கும்போது உனக்கு இந்த வாக்குறுதியை கொடுக்குறேன், இந்தியா இந்த கட்டளையை மீறாது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இந்தியா அந்த 370வது சிறப்பு அந்தஸ்தை நீக்கிச்சு 2019லேயே. அப்போ ஒட்டுமொத்த இப்போ இங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க அங்கே போய் நிலம் வாங்கலை, நிலம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலை. மகாராஷ்டிரா அரசு அன்றைய 2019ல் இந்த 370வது சிறப்பு அந்தஸ்தை ரிட்டர்ன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே மகாராஷ்டிராவினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாரு, ஜம்மு காஷ்மீரில் ஒரு பெரும் நிலப்பரப்பை நாங்கள் வாங்க போகிறோம், அங்கே சுற்றுலா விடுதிகள் கட்ட போகிறோம், நிறைய வந்து கிளப்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எப்படி மேற்கத்திய கலாச்சாரத்தை நம்முடைய ஊர்களையும் சின்ன சின்ன டவுசர் போட்டுக்கிட்டு இருந்த பசங்களையும் வேட்டி கட்டிக்கிட்டு இருந்த பசங்களையும் பேண்ட்டு போட வச்சு அவங்களுடைய நாகரிகமற்ற உடைக்கு மாத்தினாங்களோ, அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்லையும் நாளைய தினம் மாறப்போகிறது அப்படிங்கிற அச்சத்தின் காரணமா ஜம்மு காஷ்மீர் மக்கள் 2019ல் இருந்தே துடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அங்கே நிலவுது. அப்போ ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை மறுபடியும் திருப்பி எடுத்தது செல்லும் ஜனாதிபதியினுடைய அந்த அதிகாரம்ங்கிறது உட்பட்டது தான் அந்த ஜம்மு காஷ்மீர் அரசு அப்படிங்கிறது தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. நல்லா நீங்க ஒரு சில விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சட்டப்பிரிவு 35A 370ங்கிற சிறப்பு அந்தஸ்தும் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் இராணுவம், வெளியுறவு, தகவல் தொடர்பு, இது தவிர பிற துறைகள் பற்றி மத்திய அரசு எந்த முடிவு எடுத்தாலும் அது ஜம்மு காஷ்மீருடைய சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய ஆளும் அரசு அதை மாற்றி முடிவெடுத்தது என்றால், இது எங்களுக்கு உகந்ததல்ல அப்படின்னு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டத்தை நினைச்சதுன்னா அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 370வது சிறப்பு அந்தஸ்து. இன்றைய தினம் நம்ம உச்சநீதிமன்றத்தாகட்டும் மத்திய அரசாகட்டும் அவங்க கிட்ட கேட்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேள்வி, நீங்கள் கொடுத்த எந்த நல்ல திட்டத்தை, எந்த ஆரோக்கியமான திட்டத்தை ஜம்மு காஷ்மீரினுடைய வளர்ச்சிக்காகவும் அம்மாநில மக்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் படிப்புக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் அடுத்த 100 ஆண்டுக்கான திட்டங்கள் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு நல்ல திட்டத்தை ஜம்மு காஷ்மீர் அரசு, ஆளக்கூடிய அரசு எதிர்த்தது, என்ன காரணத்துக்காக 370 அப்படிங்கிற அந்த சிறப்பு அந்தஸ்தை நீங்க திருப்பி எடுத்துக்கிட்டீங்க? இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியமானது. அந்த 370வது சிறப்பு அந்தஸ்தை 2019ல் மத்திய அரசு திருப்பி எடுத்துக்கிட்டதற்கு பிறகுதான் தி காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற படமே ரிலீஸ் செய்யப்பட்டது. அப்போ நீங்க திரைத்துறையை வச்சு இந்த மக்களுடைய மனசுல ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்கல்ல, எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா விதமான பிரச்சனையும் இருக்கு, அப்போ எல்லா மாநிலங்களுக்குமான அந்தஸ்தை திருப்பி எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே யூனியன் பிரதேசமா மாத்திரலாமா? சட்டப்பேரவை அப்படின்னு உங்களுக்கு ஒன்று இருக்கு, அதை மத்திய அரசு சாடக்கூடிய அரசுன்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சட்டப்பேரவையை கலைத்து விடலாமா? ஒரு யூனியன் பிரதேசத்துல சட்டப்பேரவையற்ற யூனியன் பிரதேசம் அப்படின்னு கூட அதிகாரத்தை கொடுக்கறதுக்கான, அதிகாரத்தையே பறிப்பதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸா இல்லை உங்களுக்கான சர்வாதிகாரம் இருக்கக்கூடிய அரசா?
இங்கே ஒன்றும் ஹிட்லர் ஆட்சி நடத்தலை, இங்கே ஒன்றும் லெனினோ ஸ்டாலினோ ஆட்சி நடத்தலை. இங்கே ஆட்சி நடத்துறது ஜனநாயகம், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான அங்கீகாரம் உங்கள்கிட்ட இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையுமே மாற்ற முடியும் அப்படின்னா அதுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது ஐக்கிய நாடுகள் சபை இதில் தலையிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபையிலையும் ஜம்மு காஷ்மீருக்கான பஞ்சாயத்து அப்படிங்கிறது அங்கே போனது. அப்போது நம்ம ஐக்கிய நாடுகள் சபை இந்தியாவை கேள்வி கேட்பதற்கான அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் யோசிச்சு பாருங்க. இஸ்ரேலுக்கும் இந்த பாலஸ்தீனத்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனையில் கூட ஐக்கிய நாடுகள் சபையால் எந்த முடிவும் எடுக்க முடியல. ஆனால் இந்திய அரசினுடைய அந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தை உச்சநீதிமன்றம் மறுபரிசீலனை செய்யுமா, இல்லை ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு காட்சிகளும் மாறுமா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. அமித்ஷா சொல்கிறாரு, நேருவிடத்தில் சில பிழைகளை நான் கண்டேன் அப்படின்னு வார்த்தையை சொல்கிறார். அப்போது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலையும் மத்திய அரசினுடைய முடிவுலையும் சில பிழைகள் இருப்பதாக நாம் சந்தேகப்படலாமா கூடாதா? அப்படி நாம் பிழையாக பார்க்கக்கூடிய விடயங்கள் என்ன அப்படின்னா, உலகத்திற்கு கொடுத்த நேருவினுடைய வாக்குறுதி, அன்றைய ஆட்சியாளராக இருந்து அவர் கொடுத்த வாக்குறுதிங்கிறத இந்தியா இன்றைக்கு மீறியிருக்கு. ரெண்டாவது, 2019 வரைக்குமே அங்கே இருக்கக்கூடிய மக்களாகட்டும் ஆட்சியாளர்களாகட்டும் இந்திய அரசை எதிர்த்து ஏதாவது ஒரு விடயம் செய்திருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது. மிசோரம், ஹிமாச்சல், நாகாலாந்து, மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்தை பறிக்காம ஏன் ஜம்மு காஷ்மீர் மீது மட்டும் மத்திய அரசுக்கு இவ்வளவு பாசம்? 370வது சிறப்பு அந்தஸ்தை அங்கிருந்து பிடுங்கிறதுக்கு மட்டும் மத்திய அரசு ஏன் இவ்வளவு தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது? அந்த மக்கள் மீதான காழ்ப்புணர்ச்சியா, இல்லை அந்த நிலத்தின் மீதான ஆசையா, இல்லை கார்ப்பரேட் முதலாளிகள் செய்ய சொன்ன விஷயமா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. சட்டத்தின்படிதான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குங்கிறது வேறு கதை. ஆனால் மனசாட்சி அடிப்படையில் மத்திய அரசு தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு ஆதரவாக நின்றிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஜம்முவுக்கு தனி அரசியல் சாசனம் இருக்குல்ல, அது வேணாம் நீங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கான அரசியல் சாசனம் வந்து இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்லலாம். அவங்களுக்கான தனி கொடி இருப்பது உங்களுக்கு உறுத்தலாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கான தனி கொடி அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் இருந்தே இருக்கு. ஒருத்தன் தனியாக ஒரு கொடி வச்சிருக்கான், தனியாக ஒரு கொடி ஏற்றுறான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒருவருடைய கொடியை இறக்குவதற்கான வேலையை செய்வது எந்த வகையில் சரியாக இருக்கும்? ஜம்மு காஷ்மீருக்கு தனி கொடி இருந்தது, ரொம்ப அழகான கொடி. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த காட்சிகள் மூலமா உங்களுக்கு புரியும். யூனியனாக தரம் இறக்கிறது, ஒரு மாநிலமாக நீங்கள் உயர்த்துவதற்கான வழிமுறைகளை செஞ்சீங்கன்னா நீங்கள் சிறப்பாக ஆட்சி செய்யக்கூடியவர்கள் சொல்லலாம். மாநில அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜம்மு காஷ்மீருங்கிற மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக தரம் இறக்கியதற்கு பின்னால் உங்களுடைய அரசியல் தான் இருக்கே தவிர ஆளக்கூடிய நிர்வாகத்திற்கு திறமை இருப்பதாக எப்படி நம்ப முடியும்? ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு திரும்ப எடுத்துக்கிச்சு, உச்சநீதிமன்றமும் சரின்னு சொல்லிடுச்சு. அதே நேரத்தில் அடுத்த ஓராண்டுக்குள்ள இங்கே தேர்தல் நடத்தி அங்கே புதிய அரசு அமைக்கிறதுக்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு. அப்போ இதுக்கு முன்னாடிலாம் அங்கே தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கா? இந்த தேர்தல் நடத்த வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உச்சநீதிமன்றம் இதை சொல்லுதா? தேர்தல் நடத்தணும்னு சொல்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு, இது எப்படி சரியான ஒரு தீர்ப்பாக இருக்க முடியும்? இங்கே தேர்தல் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. தேர்தல் நடத்தாமல் இருந்தாங்கன்னா அந்த விஷயத்தை சொல்கிறது ரைட்டு. தேர்தல் நடந்துக்கிட்டு தானே இருக்குது இத்தனை காலமாக. அப்போது எதற்காக இந்த விஷயத்தை மையப்புள்ளியாக வச்சு அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற சந்தேகமும் எழுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஒரு அரசு சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே மக்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம், அதில் உச்சநீதிமன்றம் தலையிடணும்னு விஷயம். சரி, இன்னைக்கு தேதிக்கு பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த 370 சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது
அந்த அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது, நாட்டு மக்களுடைய நலனுக்காக அப்படின்னு ஒரு முடிவுன்னு சொல்லப்படுது. ஏன்னா 1989 பிறகு ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத நடவடிக்கைகள் ஜாஸ்தியாயிருச்சு, எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய நிலங்களில் பிரச்சனைகள் இருக்குது, சீனாவும் பாகிஸ்தானும் இப்போ பெரிய அளவில் பிரச்சனை கொடுத்துருக்கு, காலத்திற்கு ஏற்ற தேவை அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி மத்திய அரசு இந்த முடிவுகளை அறிவித்திருக்கலாம் அப்படிங்கிற கூற்று சரியெனில், எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்தியாவில் உதிர்க்கப்பட்டது இந்திரா காந்தி காலத்தில். அப்போது எமர்ஜென்சி அப்படிங்கிறது இந்தியாவினுடைய நலனுக்காக எடுக்கப்பட்டதுன்னு அன்றைக்கு இருந்த பாஜக சொல்லியிருந்தாங்களா, இல்லை அன்றைக்கு இருந்த மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்களா? அப்போது மக்களுக்கு எதிரான ஒரு வார்த்தையாகத்தானே எமர்ஜென்சிங்கிற வார்த்தை பார்க்கப்படுகிறது இன்ன வரைக்கும். அப்போது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் எமர்ஜென்சிங்கிற வார்த்தையை கொண்டு வந்தது தவறுன்னு எந்தெந்த வாயெல்லாம் சொல்லுதோ அந்த வாய் இப்போ சொல்லணும். 370 சிறப்பு அந்தஸ்து, ஒரு மாநிலத்துக்கான சிறப்பு அந்தஸ்து பறிக்கப்பட்டது தவறு அப்படின்னு. இதை அடுத்து ஆட்சி மாற்றம் நடந்தால் காட்சி மாற்றம் நடக்குமா, இல்லை இதே காங்கிரஸ் இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய காங்கிரஸ் 370 சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறத அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல, அன்னைக்கு தேதிக்கு இதை மறுபடியும் மாற்றி காட்டுவாங்களா, இல்லை அவங்களும் மனசுக்குள்ள இதே விஷயத்தை நினச்சி தான் இதை அப்படியே உற்ற போகிறாங்களா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஆளக்கூடிய அரசு தான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது இல்லை. இங்கே மக்களுடைய மனதில் சில நல்ல விடயங்களை புகுத்துவதன் மூலியமாக அவங்க நல்ல ஆட்சியாளர்களை பீடத்தில் கொண்டு வந்து அமர வைக்க முடியும். அவங்க மக்களுக்கான நல்ல திட்டங்களையும் கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்றக்கூடிய நடவடிக்கைகளையும் எடுப்பார்கள்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கான. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.